பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இன்னும் ஓரிரு தினங்களில் சில நாட்களில் மிகப்பெரிய பாக்கியங்களை உள்ளடக்கியிருக்கின்ற அல்லாஹுடைய அருளை தாங்கி நிற்கின்ற அற்புதமான புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் அடைய இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் வழங்கி அருள் புரிவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்க வேண்டும் என்று நம் மீது கடமையாக்கியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்கும் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதுபோன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆவதற்காக. இறை நம்பிக்கையை, இறை பயத்தை, அல்லாவின் அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நோன்பின் கடமையை பற்றி நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் உலகின் எல்லா பகுதிகளிலும் மூளை முடுக்குகளிலெல்லாம் பரவி இருக்கிறது. இந்த மார்க்கத்தை தான் அழிப்பதற்கு கடும் முயற்சி வரலாறு நெடுங்கிலும் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வளவு முயற்சிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோற்கடித்து எதிர்ப்புகளையெல்லாம் வீழ்த்தி இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. உலகமெல்லாம் வளர்ந்திருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யுரீதுனலி யுத்ஃபியு நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை, ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறைமறுப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணப்படுத்துவான், உறுதியாக அவன் பூரணப்படுத்துவான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினான். லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா சித்தாந்தங்கள் மற்ற எல்லா கொள்கைகளை விட இந்த மார்க்கத்தை அவன் மேலோங்க செய்வான். வலவு கரிகள் முஷ்ரிகூன், இறை இணை வைக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இதை செய்து காட்டுவான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். உண்மையில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் பல்வேறு எதிர்ப்புகள் உலகத்திலே இருந்தாலும் இந்த மார்க்கத்துக்கு இந்த மார்க்கம் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த எதிர்ப்புகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் மார்க்கத்தை விட்டு இம்மார்க்கத்தை நம்பக்கூடிய நல்ல மூமின்களை ஒரு காலம் தடுக்காது. அந்த மூமின்கள் மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த எதிர்ப்புகளை கண்டு ஒரு காலம் அஞ்ச மாட்டார்கள். ஏன் இந்த நோன்பை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், நோன்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான அமல், மூமின்களுடைய ஒரு அடையாளம், ஈமானுக்கு அல்லாஹ் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இது இஸ்லாமிய விரோதிகளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. பாருங்கள், முஸ்லிம்களாகிய நாம நோன்பு வைக்கிறோம், நாம அல்லாஹ்வுக்காக சாப்பிடாம இருக்கிறோம், நாம அல்லாஹ்வுக்காக நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இறை உணர்வோடு நம்ம இருக்கிறோம். இதுல வேறு யாருக்காவது பாதிப்பு இருக்குதா, மற்றவங்க யாருக்காவது இதுல பாதிப்பு இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த நோன்பு நோற்பதை இஸ்லாமிய விரோதிகள் விரும்புறது கிடையாது. நம்மள நோன்பு வைக்க ஒரு மூமின் நோன்பு வச்சிருந்தானா, அவன் வாயில வலுக்கட்டாயமா என்ன செய்யறது, ஏதாவது உணவுப் பொருளை திணிக்கிறது, இந்த வேலையை செய்யறாங்களா? எத்தனையோ நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறாங்க, நோவினை செய்யப்பட்டு கொண்டுதான் நோன்பு வைக்கிறாங்க. அவங்க தொல்லை செய்யப்பட்டுதான் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கக்கூடிய மக்களை கேலி செய்யறது, கிண்டல் பண்றது, அதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். சில நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள், சமீபத்தில் சீனாவில் கூட சில பகுதிகளில் சட்டம் போட்டார்கள். என்ன, நோன்பு நொறுக்க கூடாது. அவன் நோன்பு வச்சா உனக்கு என்ன, நாம நோன்பு வச்சா அவங்களுக்கு என்ன? ஆனா நோன்பு நொறுக்க கூடாது என்று இதை ஒரு அரசாங்க சட்டமாக போட்டு, மீறி நோன்பு வச்சா உன்னை சிறைச்சாலையில் அடைப்போம் என்று மக்களை அச்சுறுத்திய காட்சிகள் எல்லாம் நடந்தது. அதையும் மீறி மக்கள் நோன்பு வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சில மக்கள் இந்த நோன்பு வைத்த காரணத்தால் உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள், உலகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா நமக்கு தெரியுமா,
उसे विषय फ्रांस नोब नोबारहोरे சில நாடுகள்ல உள்ள நிலமையை பார்த்தோம்னா உண்மையிலே பரிதாபப்படக்கூடியது. நோன்பு வைப்பதரை பகிரங்கப்படுத்த முடியாது. அவங்களால நோன்பு வச்சிருக்கிறத அவங்களால பகிரங்கப்படுத்த முடியாது. யூத நசராக்களோட அவங்க வாழ்றாங்க. அங்க யூத நசராக்கள் சாப்பிட கூப்பிடுவாங்க. அந்த நேரங்கள்ல இவங்க என்ன செய்றாங்க, நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இந்த நோன்பை விடுவதற்கு மனமில்லாமல் அதை பற்றி பிடித்து கொண்டிருக்க கூடிய அந்த மூமின்கள் அவங்களோடு சேர்ந்து சாப்பிற மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் நோன்பு வச்சிருக்கேன் அவங்களால சொல்ல முடியல. அவங்களால என்ன சொல்ல முடிஞ்சு, எனக்கு வயித்துக்கு பிரச்சனையா இருக்குன்னு சாப்பிட முடியல. இந்த மாதிரியான பொய் காரணங்களை சொல்லித்தான் அவர்கள் தங்களுடைய நோன்புகளை எல்லாம் மறைத்து கொண்டு இந்த நோன்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இப்படி எல்லாம் மனிதர்கள் அது மாதிரி அந்த நாடுகள்ல வேணுமனே முஸ்லிம்களை நோன்பு நோக்க விடக்கூடாது என்பதற்காகவே அன்னைக்கு வேலைகளை அதிகமா கொடுக்கிறது. இந்த நோன்பு காலங்கள்ல மத்த நாள விட நோன்பு நாள நேரத்தை குறைக்கணும். அது ஈமான் உள்ளவர்கள் இஸ்லாம் உள்ளவர்களுடைய சிந்தனை அது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, மத்த நாள விட இந்த நோன்பு நாள்ல தான் அவங்களுக்கு கடின வேலையை கொடுக்கறது, வெயில்ல அலைய விடுறது. காரணம் நோன்பு நோக்க கூடாது, நோன்பு வச்சாலும் அவன் சாபட்டும், அவன் வந்து நல்லா இருக்க கூடாதுங்கிற ஒரு குரூர புத்தியில இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் உலகத்திலே நோவினை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதோ ரமலான் மாதம் வருகிறது. எத்தனை பேர் இந்த ரமலான்ல இன்னும் நிம்மதி இல்லாம குண்டுகள் அவங்களுடைய பகுதிகளில் விழுந்து நிம்மதியற்ற ஒரு நிலையில் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாம இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ரமலான் மாதம் வரப்போதே நாம நோன்பு வைக்கிறதுக்கு ஏதாவது இங்க தடை இருக்குதா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போல துயரங்களை போல அல்லாஹ் நமக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறானா? அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு சூழல். இது ஒரு அருட்கொடை இல்லையா? ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுக்குரிய ஒரு கடமைய நம்ம நிம்மதியா செய்வதற்குரிய சூழல் இருக்குதே, இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு நேமத் இல்லையா? எத்தனையோ முஸ்லிம்கள் இது கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைஞ்சும் நாம இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ளாமல், அதுல நோன்பு வைக்காமல், இரவுல நின்று வணங்காமல், குரானை ஓதாமல், உபரியான வணக்கங்களை அதிகரித்துக் கொள்ளாமல், இந்த ரமலானை பயன்படுத்தாமல் நாம் விட்டுவிட்டால் நாம் நன்றி கெட்டவர்களா இல்லையா? அப்ப இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து நாம் நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும். இத்தனையோ ரமலான் வருகிறது. ஒவ்வொரு ரமலான்லையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம கண்டிப்பா நிறைய வழிபாடுகள் நம்ம கண்டிப்பா செஞ்சிடணும், கண்டிப்பா செஞ்சிடணும், நிறைய இபாதத்துகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ரமலான் கழிகிறது, அவங்க எவ்வளவு பேரு அந்த இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க, ரமலான பயன்படுத்தி இருக்கிறாங்க? இது வெறும் வெற்று வார்த்தையாகத்தான் இருக்கிறதே தவிர அவங்க வாழ்க்கையில அவங்க நடைமுறைப்படுத்ததில்லை. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அடைய வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். போன ரமலான்ல உயிரோடு இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த ரமலான்ல கிடையாது. நம்ம யாராருங்கிறது நமக்கே தெரியும். இந்த ஒரு வருட இடைவெளியில எத்தனை மௌத்து செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நமக்கு ஒரு மௌத்து வந்தா நம்முடைய ஹாலத் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, இந்த ரமலான் அடைய முடியுமா? இப்படி ஒரு அருளுக்குரிய இந்த ரமலான நின்று வணங்கினா பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ் சொர்க்கத்து வாசல திறந்து வைக்கிறான், நீ சீக்கிரம் சொர்க்கத்துக்குள்ள போ, நரகத்து வாசல் அல்லாஹ் மூடுறான், நரகத்துல இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கோ, இப்படியெல்லாம் அருள்களை பரக்கத்துகளை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தாங்கிய மாதம் இந்த மாதம். அதை நாம் தவறு விட்டு விடக் கூடாது, அதை நாம் புறக்கணித்து விடக் கூடாது, அதை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين ربنا اغفر لي ولوالدي ولي